வெல்கம் டு கிரீன் ரோஸ் சேனல். இந்த பதிவில் நம்ம அண்ணாநி சிட்டி ஹோம் பேஜ், அண்ணாநி சிட்டியில் இருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்க இருக்கும். இந்தியாவில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்டர்நேஷ்னல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்ரண்டிஸ்ஷிப் ஜாப்ஸு, இன்டர்ன்ஷிப் ஜாப்ஸு, ஸ்டைஃபண்ட் ஜாப்ஸு, ப்ரொஃபஷ்னல் ஜாப்ஸு எல்லாம் நம்ம கிரீன் ரோஸ் சேனலில் இருக்குது. இந்த பதிவில் இருக்கிற லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். தவறாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துருங்க. கமெண்ட் பாக்ஸில் அடுத்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் வீடியோ வேணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஜாப்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுற, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணுற ஸ்டடி மெட்டீரியலும் நம்ம கிரீன் ரோஸ் சேனலில் கொடுத்துருக்கேன். டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டடி மெட்டீரியலெல்லாம் நம்ம கிரீன் ரோஸ் சேனலில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. கமெண்ட் பாக்ஸில் இது உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு அடுத்து எந்த சப்ஜெக்டில் வீடியோ வேணுன்றத சொல்லுங்கள். இந்த வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். ஒருத்தருக்காவது ஜாப் கிடச்சா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கூகுளில் அண்ணா யூனிவர்சிட்டி ஹோம் பேஜ் அப்படின்னு நம்ம கூகுள் பண்ண இருக்கும். பண்ண உடனே இங்கே முதல்ல இருக்கிற லிங்க் தான் நம்ம போக இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியோட ஹோம் பேஜ் இப்படி ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்த உடனே இங்கே வியூ மோர் இருக்கு இல்லைங்களா, இப்படி கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் இன்ஜினியர் மேக்கர்ஸ் லேப் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரெக்ரூட்மெண்ட்டு பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க. டெம்பரரி ஜாபு சரிங்களா, பெர்மனன்ட் ஜாபு, கால் ஃபார் ரிசர்ச் ப்ரொஃபஸர்ஸு இப்படி அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் இப்படி நிறைய விஷயம் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் ரிலீஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைனில் வந்து வேலைக்கு அப்ளை பண்ண சொல்லி அவங்க டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம சௌரியத்துக்காக இங்கே ஓப்பன் பண்ணியே வச்சுருக்கேன். இந்த லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டண்ட், ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டண்ட்டு டு கிளரிக்கல் அசிஸ்டண்ட், ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டண்ட் பிஇ பிடெக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு, ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டண்ட் டூவில் வந்து எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்பிஏ எம்சிஏ கேண்டிடேட்ஸு, நாலேஜ் வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டூல்ஸும் உங்களுக்கு தரவாக இருக்கான்றது அவங்க இங்கே கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. கிளரிக்கல் அசிஸ்டண்ட் எனி டிகிரின்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித்து கம்ப்யூட்டர் நாலேஜ், எனி டிகிரின்னு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிஎஸ்சி பிகாம் பிஏ வேறு எனி ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள், ஆனால் எதுலேயுமே வந்து அரியர் இருக்கக்கூடாது, நோ ஸ்டாண்டிங்கே அரியர்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இங்கே ஃபுல்லாக வந்து நோட்டி இது குவாலிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது. இங்கே வந்து கேண்டிடேட்டில் வந்து இன்டர்வியூ வித்து ஆல் தர் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட வரணும், ட்ராவலிங் அலவன்சஸ்ஸு, டேர்னஸ் அலவன்சஸ் டிஏடிஏனாக்கா. ஸோ செலக்டட் கேண்டிடேட்ஸ் இல் த ரிப்போர்ட் ஃபார் டியூட்டி இம்மிடியேட்லி, இம்மிடியேட்டாக ஜாயினர்ஸ் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு கேண்டிடேட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்லாம் வந்து 15th-க்குள்ளே நீங்கள் இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இதை அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. செப்டம்பர் 15 அது ஒரு வெட்னஸ்டே, அவங்க லாஸ்ட் டேட் வந்து 15ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 15 போல் சொல்லியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட்டு நோட்டீஸ் சென்டர் ஃபார் என்டர்பிரனர்ஷிப் அண்டு டெவலப்மெண்ட், இதுவும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஏசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஏசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஜாப் ரெக்குயர்மெண்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரெக்குயர்டு ஸ்கில்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட் கிளாஸ் பிஇ பிடெக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு இஇசி இதை பண்ணியிருக்கவங்க இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸு மார்க்ஸு, நேம் ஆஃப் த போஸ்ட் இன்ஜினியரு மார்க்கஸ் லேபு, சேல்ரி வந்து 25,000 கன்சல்டேட்டட். இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது இல்லைங்களா, இங்கே இருக்கிறதெல்லாம் கூட 760, 713,
448 399 இங்கே போட்டிருக்க அமௌண்ட் எல்லாமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ரெண்டு ஸ்டாண்டர்டாக சேனல் இருக்க இந்த ரெண்டு யூனிவர்சிட்டிலையும் வந்து அங்கே கன்சல்டேட்டட் தான் அவங்க கொடுப்பாங்க. கன்சல்டேட்டடு சேல்ரி அப்படின்னா அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து டைரக்டர் சென்டர் ஃபார் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் பிளாட்டினம் ஜூப்ளி பில்டிங் செகண்ட் ஃப்ளோர் ஏசி டெக்கு கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இது அப்ளிகேஷன் ஃபார் த டெம்பரரி போஸ்ட் ஆஃப் இன்ஜினியர் இதெல்லாம் வந்து டெம்பரரி போஸ்ட் தான் இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏசி காலேஜ் ஏசிடி அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க ஏசி காலேஜில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன். இதை ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா சரிங்களா கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸு அவங்களோட ஆஃபீஸ்க்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் போயிடும். கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸோட ஆஃபீஸு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த ஆஃபீஸ்க்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஆன்லைனில் தான் அனுப்பணும். அங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்கன்னு அவங்க நேரில் போயிட்டு நம்ம எதையும் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து இன்டர்வியூக்கு வந்து அங்கே வரணும் அப்படின்றதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ்லாம் அவங்க கூப்பிடுவாங்க. அப்போது நம்ம இங்கே கொடுத்துருக்கிற அட்ரஸ் அண்ணா யூனிவர்சிட்டி அட்ரஸ் சென்னை 25 அங்கே போனால் போதுமானதாக இருக்கும். இது வந்து ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டண்ட்டு ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டண்ட்டு கிளரிக்கல் அசிஸ்டண்ட்டு பியூன் இதுக்கெல்லாம் வந்து இங்கே தான் நம்ம ஆன்லைனில் பியூனு கூட நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். மொபைல் நம்பர் ஸோ இப்படி எல்லாமே வந்து மேண்டேட்ரி ஃபீல்ஸ் தான். உங்கள் ஏஜ் வந்து இந்த கேலண்டர் மூலிமா நீங்கள் இப்படி சூஸ் பண்ணுங்கள். அப்ளை ஆச்சுனாக்கா இது இதை ஃபுல்லாக இந்த கேலண்டரில் இருக்கிறது வந்து அப்பர் ஏஜ் லிமிட்லாம் இதில் சொல்லியிருக்காங்க. என்ன உங்கள் அப்பர் ஏஜ் லிமிட்டாக இருக்கணும் அப்படின்றது இந்த கேலண்டரில் இது மாதிரி மென்ஷனாக இருக்கும். இல்லைனாக்கா நீங்கள் ஓவர் ஏஜ் ஆகிட்டிங்கனாக்கா கேலண்டரில் அது காட்டாது. இது வந்து இந்த மாதிரி நம்ம டேட் ஆஃப் பர்த்தை சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இங்கே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் காஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லைங்களா பிசி எம்பிசி பிசி முஸ்லீம்ஸு சரிங்களா. அதே மாதிரி இதெல்லாம் வந்து கன்செஷன்ஸ் ஏஜ் கன்செஷன்ஸு அப்ளிகேஷன் ஃபீஸ் கன்செஷன்ஸு இதுக்காக இந்த ஃபீல்டு இருக்குது. நேஷ்னாலிட்டி இந்தியன். இங்கே வந்து நான் இப்போ அப்ளை பண்ண போகிறதில்ல ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனீங்கனாக்கா ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லேருந்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அந்த ஆஃபீஸ்லேருந்து அவங்க உங்களுக்கு கால் பண்ணி இன்டர்வியூக்கு உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. எங்கே வரணும் அப்படின்றது இங்கே இருக்கிற இமெயில் மூலிமா அவங்க சொல்லிவிடுவாங்க. நான் ஜஸ்ட்டு இங்கே மெயில் அட்ரஸ் கொடுத்து உள்ளே வந்தேன். இல்லைனாக்கா மெயில் அட்ரஸ் கொடுக்கலனாக்கா அது உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளேயே வர விட மாட்டேங்குது. மெயில் அட்ரஸ்ஸை ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த கேள்வி தான் கேட்குது. அப்புறம் இங்கே வந்து இமெயில் அட்ரஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணணும். இமெயில் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்பிடுவாங்க. இன்டர்வியூ பர்சன் யார் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து. இது வந்து நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் 15th of September அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் இன்டர்வியூ. இந்த வேலைக்கு வந்து தவறாமல் அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் இன்டர்வியூஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.